ஹாய் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய வெயிட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஜேர்னி சீசன் ஒன்னில் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாதிரி நீங்களும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் வயசு ஹைட்டு வைட்டு டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா டேப்லெட் எதுக்காக எடுத்துக்கிறீங்களா அப்படி டீட்டெயிலையும் சொல்லுங்கள் ஹெல்த்தியான இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் கேட்டு நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்த முறையே உங்களோட வெயிட் லாஸை ஈஸியாக ஹெல்த்தியாக குறைக்கலாம் வாங்க இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை நாட்களப்போ நம்ம ஒரு துணி எடுக்க போகிறதாக இருந்தால் எது மாதிரி துணிலாம் எடுக்கலாம் நேற்று தான் இதை பற்றி நம்ம பேசிருந்தோம் அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாக ஒரு பண்டிகை நாட்களில் ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்கன்னா எது மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்துகிட்டு வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து போடுவாங்க அப்படின்றத நேற்று நான் சொல்லியிருந்தேன் சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் நம்ம எடுக்க போகிறோம் அதை நீங்கள் புடவையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் ஆக ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸுன்னு நம்ம எடுக்க போகும்பொழுது அது குவாலிட்டியானதா அப்படின்றது எப்படி செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே கிடையாதுங்க நான் டிசைன் பிடிக்கும் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவேன் குவாலிட்டின்னு எப்படிங்க நான் செக் பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நீங்கள் கடைக்கு போய் ஒரு துணி எடுக்கிறதாக இருந்தால் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்காரங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நூறு சதவீதம் உண்மை அப்படின்றது தயவு செஞ்சு நீங்கள் நம்பவே நம்பாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு துணியை பற்றி எந்த விஷயமும் தெரியல அப்படின்ற விஷயம் கடைக்காரங்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு தெரியலன்ற விஷயம் அவங்களுக்கு சும்மா லைட்டாக லீக் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக ஒரு தரமற்ற துணியை தரமான துணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் கட்டுறதுக்காக தான் அவங்க பார்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியலனா கூட அதை பார்த்து உணரும்பொழுது கண்டிப்பாக கண்டிப்பாக அதோடய குவாலிட்டி என்ன அப்படின்றது சாதாரண எல்லா மக்களுக்குமே ஈஸியாக தெரியும் இதுக்குன்னு தனியாக படிச்சுட்டு வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாரி நீங்கள் எடுக்க போகிறீங்க நீங்கள் முதல்ல சாரி எடுக்க போகும்போது என்ன நினைப்பீங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுங்களா அந்த சாரி ஏதாவது ஒரு சீரியல் நடிகையோ இல்லை சினிமா நடிகையோ கட்டிட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய குவாலிட்டியெல்லாம் யாரும் பார்க்க மாட்டிங்க உண்மை தானே அதை பார்த்தோன்னே அந்த சீரியல் நடித்த ஹீரோயின் கட்டிட்டு வந்த சாரி அதை எடுத்துக்கலாம் அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்துப்பீங்க ஆனால் சீரியலில் கட்டிட்டு வரும்பொழுது அது என்ன பளபளப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வந்தது நீங்கள் கட்டும்பொழுது அதே பளபளப்பு இருக்குமா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா குவாலிட்டி அப்படின்றது வேறுபடும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா உங்களில் எத்தனை பேர் நீங்கள் சாரி எடுக்கும்பொழுதும் அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்து எடுக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் அது மாதிரி பண்ண மாட்டிங்க ஏன்னா அந்த சேரீலேயே ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பாங்க அந்த ஸேரீயை கட்டிட்டு ஒரு லேடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அதை உடனே அதோடய லுக் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க ஓகே இப்படி தான் இருக்குமா அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படி எடுக்கவே கூடாது ஒரு துணி வாங்கக்கூடிய நீங்கள் அதுக்கு எவ்வளோ பணம் போடுறீங்க அதை நீங்கள் தயவு செஞ்சு அந்த புடவையை ஓப்பன் பண்ணி வேறு எங்கேயாவது டேமேஜ் இருக்கா அது குவாலிட்டியான சேரீ தானே எவ்வளோ நாள் ஆகிருக்கு இதை தயார் பண்ணி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை வாங்குறீங்க ஏன்னா நிறைய பேர் இந்த தவறு பண்றாங்க மேலே இருக்க அந்த ஃபோட்டோவை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் தைக்க கொடுக்கும் பொழுது அது இருக்க ஸாரீல வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து சின்னதா இருக்கும் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியே வந்து ரொம்ப பழைய சேரீயா இருக்கும் அவங்க தைக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா கிழற மாதிரி இருக்கும் அந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அது மாதிரி வாங்காதீங்க ஓகே இது எப்படிமா நம்ம செக் பண்ணி வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டே அந்த சேரீ ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுங்கள் சாரீ ஓப்பன் பண்ணி காட்டும்பொழுது கரெக்டாக அஞ்சரை மீட்டர் ஒரு ஸாரியோட அளவு இருக்கணும் அதுக்கப்புறமா தான் ப்ளவுஸ் பீட் வருதான்னு பார்க்கணும் ப்ளவுஸ் பீட் வந்து பார்த்திங்கன்னா சேரிலேருந்து வரக்கூடிய ப்ளவுஸ் பீட் குறைஞ்சபட்சம் எண்பது சென்டிமீட்டராக இருக்கணும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் குறைஞ்சபட்சம் எண்பது சென்டிமீட்டராக இருக்கணும் விடவும் ப்ளவுஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் பார்கன் பண்ணி அந்த சாரியை வாங்கலாம் ஏன்னா நார்மலாக ஒரு ஸாரீயோட அந்த நீளம்ன்றது அஞ்சரை மீட்டர் அதுக்கப்புறமா தான் பிளவுஸ் வரணும் அதுக்கப்புறம் அந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கரை இருக்கும் அதாவது கரை அப்படின்னா திக்காக இருக்கும் அந்த பகுதி அந்த பகுதியை தவிர்த்துட்டு நம்ம ப்ளவுஸோட அந்த ஓரம் வருது பார்த்தீங்கன்னா அந்த இடத்து லைட்டாக லைட்டாக கொஞ்சம் லைட்டாக இழுத்து பாருங்கள் துணி ரொம்ப நாள் துணியாக இருந்தால் கண்டிப்பாக அப்படி லைட்டாக இழுக்கும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கேட்கலாம் ஏமா நீ என்னம்மா ராஜ்கிரண் படம்லாம் பார்த்துட்டு வந்து எங்ககிட்ட சொல்கிறியா அப்படின்ட்டு இது நியாயமான விஷயங்க உங்களோட ஒவ்வொரு உபாவும் நீங்கள் கஷ்டப்பட்டு சே வேர்வை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சாரியை பார்ப்பாங்க அதோடய மடிப்பு கூட கலையாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஐயோ இந்த இடத்துல இப்படி ஆகிடுச்சி இந்த இடத்துல கரை இருக்கே அப்படின்னு சொல்வீங்க ஏன்னா நல்லா ஒரே ஒரு விஷயம் ஒரு பெரிய ஷோரூமில் ஒரு சாரி எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க எப்படி தெரியுங்க பார்த்து வாங்குவாங்க ஒரு சின்ன டாட் ஒரு கரைப்பட்டிருந்தாலும் ஒரு சின்ன ஆணி குத்துற மாதிரி ஒரு ஓட்டை இருந்தாலோ அது வந்து டேமேஜ் பீஸுன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க அதை தான் நம்ம குவாலிட்டியான பீஸுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து கட்டுறோம் ஏன் நம்ம பணம் கொடுக்கலீங்களா நம்மளும் பணம் கொடுத்து தானே வாங்குகிறோம் அப்போ நமக்கும் அதே மாதிரி குவாலிட்டியான விஷயம் வேணும்னு நம்ம கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இப்போது ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அந்த ஹோட்டலில் தரமற்ற சம சமைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அது எப்படி ஒரு புகாராக கொடுக்குறோமோ அதே மாதிரி நமக்கு தரமற்ற துணிகள் கொடுக்குற இடத்துலையும் நம்ம இந்த புகாரை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை நீங்கள் செக் பண்ணி வாங்குறதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அடுத்து துணி வாங்கும்பொழுது நம்ம ஏமாறக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக மக்கள் என்ன நினைப்போம் அப்படின்னா பளிச்சுட்டுருக்கணும் டிசைன் பார்க்குறதுக்கு இப்போ ட்ரெண்டியாக இருக்க மாதிரி இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கனா டோரானால் ரொம்ப ஆசைப்படுவாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலம்காரி மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருந்ததுன்னா அது ரொம்ப விருப்பப்பட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க முக்கியமாக நல்லா டார்க் கலர்ஸாக இருக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம துணி கிடச்சிருச்சு அப்படின்னோடனா அது என்ன குவாலிட்டின்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம் அது மீட்டர்ஸில் கிடைக்கிறதாக இருந்தாலும் சரி சாரியாக இருந்தாலும் சரி நம்ம எடுத்துருவோம் ஆனால் ஒன்று ரெண்டு வாஷ்லேயே அதோட உண்மையான ரூபம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அதனால் அதை வாங்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துணியை நீங்கள் வந்து தொட்டு பாருங்கள் எந்த ஒரு துணியையும் நீங்கள் தொடும்பொழுது உங்களுக்கு கையில் வந்து ஒட்டக்கூடாது அந்த துணி வந்து உங்கள் கை உங்கள் கையில் கண்டிப்பாக லைட்டாக ஈரத்தன்மை எல்லாருக்குமே இருக்கும் அப்போ அந்த துணியை நீங்கள் தொட்டு பார்க்கும்பொழுது அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த சாயம் உங்கள் கையில் ஒட்டுற ஃபீல் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த துணியை எடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு பளபளப்பாக இருக்குமே தவிர்த்து நீங்கள் அதை வாஷ் பண்ணி போடும்பொழுது அதோடய சாயம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கா இருக்க ப்ரிண்ட்டு வெளியே கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் ஒரு தொட் தொட்டு துணியை பார்க்கும் பொழுது அது நல்ல துணியாக இல்லையா அப்படின்றது ஈஸியாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு துணியை நம்ம தொட்டு அதை அழுத்தம் கொடுக்கும்பொழுது நல்லா ஸ்பஞ்சு மாறி இருக்கணும் அப்போது அது நல்ல குவாலிட்டியான துணி அதே மாதிரி கையில் பிசு பிசுப்பு ஒட்டாமல் இருந்தால் இது பின்னாடி சாயம் போகாது இதை தாராளமாக நம்ம எடுக்கலாம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது மாதிரி நம்ம கடைகளில் போய் செக் பண்ணும்போது அவங்க நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு பொருள் வாங்கும்போது முக்கியமாக இந்த ட்ரெஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடை தவிர்த்து ஏன்னா ரெடிமேட் கூட வந்து ரெண்டு மூணு நாளில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற இது இருக்குது ஆனால் இந்த மீட்டரில் துணி கிழிக்கிறதாக இருந்தால் நோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்வாங்க எதுக்காக ஏன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா திருப்பி அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நம்ம வந்து அடுத்து விற்க முடியாது அப்படின்னு போது அவங்க நோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம செக் பண்ணி வாங்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது எங்கே நீங்கள் நோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறீங்க இது நல்ல துணியாக இல்லையான்னு தெரியாமல் நான் எப்படி பார்த்து வாங்குறது அதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்கள் சப்போஸ் அவங்க மேலே தப்பு இல்லைன்னா ஓகே அப்படின்னு வாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னா ஊரில் அந்த ஒரு கடை மட்டும் தானே இருக்குது வேற ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்க வேண்டியது நீங்கள் அந்த கடையில் துணியை வாங்கி கஷ்டப்படுறதை விட இன்னும் வேற ஒரு நல்ல ஷாப்பில் போய் நீங்கள் நல்ல துணியவே எடுக்கலாம் இதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு துணி எடுக்க போகிறீங்க அப்படின்னும்போது நம்ம வருஷம் முன்னூற்றஞ்சு நாளும் ட்ரெஸ்ஸஸ் எடுக்க போகிறது கிடையாது வருஷத்தில் ஒரு அஞ்சாறு முறை நம்ம போய் வந்து ட்ரெஸ்ஸஸ் போய் எடுப்போமா அது மாதிரி எடுக்கக்கூடிய அந்த டைமில் வந்து நம்ம குவாலிட்டியான ட்ரெஸ்ஸாக எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி வாங்கலாம் இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா ரெடிமேடில் எடுக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத பற்றியும் மாதிரி சிக்கனமாக துணியை எடுத்து நம்ம நிறைய லாபம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையும் நாளைக்கு வீடியோவில் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்கள் இன்றைக்கி என்னோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பாதாம் ட்ரிங்க் தான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி நான் இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வந்து நான் மாற்றி எடுத்துக்கேன் நார்மலாக வந்து கொக்கோ பாதாம் மில்க்கில் வந்து நான் பால் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு பதில் நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் கொக்கோ பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டேன் அது கூட வந்து ஒரு பத்து பாதாம் பருப்பு போட்டிருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஆல்ரெடி நான் வந்து அரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர்ச்சி போட்டு முதல்ல ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சது அந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ஒரு ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதுதான் ஒரு டம்ளர் மார்னிங் நான் எடுத்துக்கிட்ட ட்ரிங்காக இருந்தது இன்னைக்கு மார்னிங் நான் எடுத்துக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு புட்டு எடுத்துக்கிட்டேன் நார்மலாக எப்படி நம்ம புட்டு செய்வோமோ அதே மாதிரி தான் வந்து புட்டில் வந்து மரவள்ளி கிழங்கு நல்லா தேங்காய் திருவிழா திருவிட்டு கூட கொஞ்சம் தேங்காய் வச்சு புட்டை நல்லா அவிச்சதுக்கப்புறமா கூட நாட்டு சக்கரையும் ரெண்டு கற்பூர வள்ளி வாழக்க வாழைப்பழம் ரெண்டு சின்ன சின்னதாக கற்பூரவள்ளி வள்ளி வாழைப்பழத்தை வச்சுட்டு இன்னைக்கு மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன் பிரஞ்சுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு நாலு வால்நட் மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் என்னோடய பிரஞ்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்குன்றது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சென்னை ரெட் அலர்ட்டில் நாங்கள் சிக்கிட்டு இருக்கோம் வீட்டிலேருந்து எங்கள் யாராலையும் வெளியே போக முடியல இந்த கிளைமேட்டில் ஆல்ரெடி எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன்ராக இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் வீட்டில் சின்ன பசங்களும் இருக்காங்க இவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்கேற்ற மாதிரி நான் சமைக்கணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு நல்லா பூண்டு உரிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வெங்காயம் தக்காளாம் போட்டு வளர்த்து நல்லா திக்கான பூண்டு குழம்பு பண்ணியிருந்தேன் அதே மாதிரி சிறுக்கீரையை நல்லா பெப்பர் போட்டு போச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் கொடமளகா இருந்தது கூட வந்து முட்டையை வேக வச்சு அந்த கூட சில்லி எக் மாதிரி நான் வந்து வறுத்து வச்சுருந்தேன் நான் எடுத்துக்கிட்டு வந்து நூறு கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் இல்லை வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்க மாதிரி சில்லி எக் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கீரை பொரியல் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா என்னோட தொண்டைக்கு கொஞ்சம் எதமாவே இருந்தது நல்ல பெப்பர் தூக்கலாக போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த கீரை பொரியல் இதுதான் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன் லஞ்சாக இருந்தது இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் செஞ்சால் கொடமெளகால் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணியிருந்தால் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அதில் வந்து ஒரு நூறு கிராம் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட் தோசை எடுத்துக்கிட்டேன் இந்த கேரட் தோசை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டு கேரட் எடுத்து தோலை வந்து சீவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் இருக்க மாதிரி ஓட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இருக்க மாதிரி ரவை ஒரு மூணு ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை பதத்துக்கு கொண்டு வந்து அதை தோசை ஊற்றி ரெண்டு தோசை நான் எடுத்துக்கிட்டேன் இது தான் இன்னைக்கு என்னோட டின்னர் ஆறரை மணிக்கெல்லாம் நான் முடிச்சுட்டேன் காலையில் எப்போவும் போல் ஒரு ஆஃப் அன் அவர் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது அந்த பெல் எக்கோனோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர்ல வரக்கூடிய எல்லா விட நோட்டிஃபிகேஷனும் ஒன்று கிடைக்கும் தேங்க் யூ